ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமின பேர் லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் அனிமி தான் பார்க்க போகிறோம். அதுக்குனே புதுசாக யாராக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் நம்பர் 27 பார்க்க ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம குகனும் ஐஸ் கிளியும் தான் கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம குகன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிற கேள்வி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இது பண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஐஸ் கிளி என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ டீமன்ஸ் உடக்கெல்லாம் கான்டாக்ட் போட்டுருக்க, நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், நீ ஹியூமனிட்டிக்கு எல்லாம் செயல்பட்டு இருக்கேங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குகன் என்ன சொல்கிறேன்னா, நயவு செஞ்சு நான் சொல்கிற கேள்வி, எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஸ்ட்ராங்காக ஒன்றும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் நம்மளோட என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கா, அதை என்னால் ஏற்றுக்க முடியல, நான் இந்த அகாடமியை கண்ட்ரோல் பண்ணுன்னா நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடியும், அதுக்கு தடையாக இருக்குது ஹீரோ மட்டும்தான், அவனை கொண்டுட்டுருக்காங்க, நான் டீமன்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன், அது தப்பு இல்லையே, எங்கள் ஃபேமிலி வந்து டீமன்ஸ்க்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணோம், அதனால் அதை டோக்கன் கொடுத்துருக்காங்க, அதனால் டீமன்ஸில் எங்களுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த விஷயம் வெளில தெரிஞ்சதான் பிரச்சனை, இதை பற்றி நீ வெளில யாருக்கிட்டையும் சொல்லாத, இப்போ கூட பார்த்தியா நம்ம அந்த மார்க்கெட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் அவன் கண்டுக்கவே இல்லை, அதனால் அவனை கொள்றத தவிர எனக்கு வேறு வழி இல்லை, தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஐஸ்கில் கிட்ட. நான் சப்போர்ட் பண்ணுறதுலாம் வெளில தெரிஞ்சுட்டா இந்த அகாடமியை விட்டது மட்டும் இல்லை, ஹியூமன்ஸ் எல்லாருமே நமக்கு இதெல்லாம் மாறிடுவாங்க, இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணுவாங்கிற மாதிரி எனக்கு யோசனையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்கில். அதுக்கு உங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நான் மட்டும் இந்த அகாடமியோட டீன் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், நீ டாப் லெவலில் வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஐஸ்கில், சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுங்கிற சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம குகன் என்ன சொல்கிறேன்னா, நான் என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கேன், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஹீரோ ஈஸியாகவே முடிச்சு தள்ளி தான் அதே சமயத்தில் நம்மளும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஐஸ்கில் என்ன சொல்கிறனா, அப்படி என்ன நல்ல பிளான் வச்சுருக்க சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு குகன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அது என்ன சொல்கிறாங்கிறத நம்ம காட்டவே இல்லைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் ரூமில் வந்து அந்த ஜெக்கை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரிங்கிட்ட. அவர் ரிங்கை என்ன சொல்லியிருந்தான், இதை நீ வாங்கிட்ட போல இருக்கு, இதில் வச்சு நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம், இது டீமன் பாட்டு வருது, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இதுக்காக நான் எவ்வளோ சண்டை போடணும் தெரியுமா, இது கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது, நம்ம இது டீமன் இது நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிங் என்ன சொல்லியிருந்தா, கண்டிப்பாக உனக்கு ப்ராப்ளம் வரும், இந்த பவரை நீ கண்ட்ரோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், உன்னை மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதை உன்னால் கண்ட்ரோல் எடுக்க முடியும், சப்போஸ் உன்னை மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இல்லைனா உன்னால் இதை கண்ட்ரோல் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. அரைக்கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படியா அதே செக் பண்ணி பார்த்துலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரைக்கேட்ட ரிங் என்ன சொல்லியிருந்தா, ஏய் இப்போ நீ உன மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ வரைக்கும் உன்னால் அதை கண்ட்ரோல் எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், இன்னும் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான், சப்போஸ் எனக்கு எதாவது ஆச்சுன்னா காப்பாற்ற தான் நீங்கள் இருக்கீங்களேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து அவனோட பவரோட இன்க்ளூட் பண்ணி அதை கண்ட்ரோல் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அது டீமன் பாட்டுக்கு மாறுதுங்க. அப்படியே அந்த பாட்டில் வந்து எப்படி அவருனா ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுதுங்க, நம்ம ஹீரோவால் இப்போதைக்கு என்னால் கண்ட்ரோல் எடுக்க முடியல, இது என்னால் நம்பியும் இல்லை, இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி அந்த ஜாடி இருக்குல்லங்க, அதை லைட்டாக ஆட்டி பார்க்குறாங்க. ஆட்டி பார்த்தா உள்ளே ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல, இதுக்குள்ளே என்ன லிக்யூட் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் மான எனர்ஜிலாம் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவனோட இன்னர் எனர்ஜியோட அவுட்டர் எனர்ஜியை சேர்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சரி ஓகே இதுக்குள்ளே என்ன லிக்யூட் இருக்குங்கிற பார்ப்போம், அந்த லிக்யூடை உங்கள் கூட செலுத்தினா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நீங்களும் ஃபீல் பண்ணுங்க, இல்லை நான் உங்களுக்கே தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லிக்யூடை எடுத்து அந்த ரிங்கு கொடுக்குறாங்க. அந்த ரிங்காரை வாங்கிட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாதிரி தாங்க நமக்கு தெரியுது. சரி அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாடை எடுத்து வாங்க சொன்னீங்க, இந்த ப்ரோக்கன் ஸ்குவாட் அப்படி என்ன இது பவர்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்குவாடை எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கான். இது மேஜிக்கல் ஸ்குவாட்ரா, ஆனால் இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குங்கிற மாதிரி அதில் கை வச்சு அதை உடச்சி பார்க்குறாங்க. உடச்சதுக்கப்புறம் உள்ள ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதை பார்த்து நம்ம ஈரோ எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எப்படி மேஜிக்கல் ஸ்பிரிட்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று இருக்குது, அப்போ இந்த ஸ்குவாடு முக்கியம் இல்லை, இந்த மேஜிக்கல் இதுதான் முக்கியம் போல இருக்குது, சரி இதை நமக்குள்ளே நம்ம ஃபார்மேஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மோட்டோ தான் காட்டுறாங்க. மோட்டோ அவங்க வாங்கிட்டு வந்ததுலாம் பட்டு இதுவும் வேஸ்ட்டு இதுவும் வேஸ்ட்டு, எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி கன்றாவே நடக்குது, இங்கே இருக்கிற எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மேஜிக்கல் திங்ஸ் தூக்கி போட்டு ஏன்டா இப்படி நடக்குது என்னடா பண்ண போகிறேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு மேஜிக்கல் பால் மாதிரி ஒன்று இருக்குது, லைட்னிங் இது, அது நம்ம மோட்டோக்குள்ளே போயிருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப லக்கியான ஒருத்தர் எனக்கு பவர் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில் இருக்கவங்களாம் அந்த காம்படிஷன் கட்டி அவருக்காக எல்லாருமே அவங்கள பெட்டு மேலே நடந்து போயிட்டு இருக்காங்கங்க. அப்போ ஆப்போசிட்டு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு அகாடமி அந்த பச்சை முடிக்காரன் தான் அங்கே இருக்கான். அங்கே இருக்கிற அங்கே டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, ஓ நீங்களும் வந்திருக்கீங்களா,
இந்த வாட்டி 4th பொசிஷன்லாம் உங்களுக்கு கஷ்டம்தான், நாலுக்குள்ள வரதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அதனால பார்த்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெயிச்சிங்கன்னா நான் வேணா ஒரு 10,000 கோல்டு வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்றேன், மேஜிக்கல் கிறிஸ்ட் தரேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம டீச்சர் என்ன சொல்றாரு, நம்ம அகாடமி டீச்சர், மேட்சே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ தான் ஜெயிக்க போறேங்கிற மாதிரி பெனால்ட்டி கிடக்குற. சரி ஓகே, நீ ஜெயிச்சிட்டனா நான் உனக்கு வந்து லிக்யூட் தரேன், அதாவது போர்ஷன் லிக்யூட் தரேங்கிற, மேஜிக்கல் போர்ஷன் லிக்யூட் தரேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீச்சர் சிரிக்கிறாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க மறந்துடாதீங்க.